ஓம் அகத்தீசாய நமஹ. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்மளுடைய நண்பர் ஒருவர் ஆம்பூர்லேருந்து திரு பிரகாசம் ஐயா அகத்தியர் வழியிலேயும் குரு ஆறுமுக அரங்கமாதேசிகர் வழியிலேயும் இருந்து அன்னதான பணிகள் செய்வதோடு அருள் பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்தோம், நல்ல ஒரு சித்தர்களுடைய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்றைக்கி நேரடியாக வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு பதிலையும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்படி அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு ஞான கருத்துக்கள் போகிறத விட மக்களுக்கு ஊடகத்தின் வழியாக அவருடைய கேள்விகளை கேட்டு அதற்குண்டான விளக்கங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம ஊடகத்தை பின்தொடர்ந்து வருகின்ற அருளாளர்கள் பல பேருக்கு, 6000 பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த 6000 பேருக்கும் பெரிய ஞான தெளிவு கிடைக்கும். ஏற்கனவே நிறைய ஞான வழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த குரூப்பில் இருக்கலாம். இருந்தாலும் எங்களால் முடிந்த நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவேற்றோம். என்ன ஐயா கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கு இறைநிலையிலிருந்து என்ன பதில் வருது அப்படின்றத லைவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி இதை மக்களுக்காக கொடுக்க போகிறோம். ஐயா வணக்கம் சொல்லுங்கள். ஓம் அகத்தி சாயகன. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க. எனக்கு சந்தேகங்க ஐயா, நான் சிறு வயதில் வேதாத்திரி மகரிஷியெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ எனக்கு வாழ்க வளமுடன் பயிற்சி எல்லாம் போகிறப்ப என்கிட்ட ஒரு கருத்து வந்தது. வள்ளல் பெருமான தனி அறையில் போட்டு கற்பூரம் தள்ளி கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதாகுது. நான் மேல்நிலைக்கு வர்றப்போ அவர் ஒளி தேக அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கருத்து இருக்குது. இல்லை எந்த கருத்து ஐயா உண்மை இது அப்படின்றது? நம்ம ஞான வழியில் இருக்கோம், ஞான தெளிவில் இருக்கோம், நம்ம இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஆமாங்க ஐயா. ஆனால் இது பாமரர்களுக்கு இயல்பாக வர ஒரு சந்தேகத்திற்கு பதிலாக நம்ம எடுத்து இதை ஆலோசனை செய்வோம். ஏன் அப்படின்னாக்கா, தற்காலத்தில் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவரே என்ன சொல்லுவார்னாக்கா, ஓம் சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம அப்படின்னு சொல்லி தவம் செய்யுங்கப்பா, மகாமந்திரத்தை ஜபம் செய்யுங்கப்பா, அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலாரினுடைய ஜோதி வழிபாட்டை அந்த குடியில் அவர் செய்துக்கிட்டு வராங்க. அவர் செய்கிற அத்தனை விதமான தர்ம நிலைகளிலையும் வள்ளல் பெருமானை முன்னிறுத்தி தான் செய்துக்கிட்டு வராங்க. அப்போது ஒளிதேகம் பெற்ற ஞானி அவர் அப்படின்றதுக்கு ஆதாரங்களோடு சாட்சியங்களோடு அவர் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. அறியாமையில் மக்கள் நிறைய விஷயங்கள் நிறைய புரிதல் இல்லாத பேசியிருக்கலாம். இதில் நம்ம என்ன ஒரு சூட்சும குறிப்பை எடுத்துக்கலாம்னாக்கா, நம்ம வள்ளல் பெருமானுக்கு பக்கத்து வீட்டில் இல்லை, அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம பக்கத்தில் இல்லை, நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவர் கிடையாது, இல்லை அவர்கிட்ட போயிட்டு நம்ம அருள்வாக்கம் பெற்றதில்லை, இல்லை மருத்துவ குறிப்பும் பெற்றதில்லை, தவ தீட்சைகளும் வாங்கிக்கிட்டதில்லை. இருந்திருக்கலாம், அதனுடைய தொடர்பாக கூட நம்ம பேசலாம். ஆனால் அது உண்மையாக இருக்குமா, ஒளி தேகன்றது சாத்தியமா, அதெல்லாம் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்னை புரிய வச்ச சில விளக்கங்களை நம்ம இங்கே பதிவிட்டோம்னாக்கா எளிமையாக புரியும். முதல்ல இந்த வளவலான கதையை பேசுவதற்கு முன்பாக, வள்ளல் பெருமான் ஒளிதேகம் கண்ட ஞானி தான், இது சர்வ சத்தியம், அதில் மாற்று கருத்து இல்லை. தூற்றுவோர் தூட்டட்டும், போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுதலும் போற்றுதலும் ஞானிகளுக்கு இல்லை. பொன்னையும் பொருளையும் ஒக்கவே நோக்குவார்கள் ஞானிகள். இரும்பு இருந்தாலும் அது ஒரு உலோகம்தான், தங்கம் இருந்தாலும் ஒரு உலோகம்தான் ஞானிகளுக்கு. நம்ம கொண்டா அது இரும்பு தானே, ஐயோ தங்கம் அப்படின்னு ஓடுவோம், ஆனால் ஞானிகளுக்கு ஒன்று தான். அப்படி ஒளிதேகம் கண்டவர் தான் வள்ளல் பெருமான். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கேஸ் அடுப்பில் வைக்கிறோம், சரிங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இண்டக்ஷன் அடுப்பில் வைக்கிறோம், சரிங்க. ரெண்டுத்துக்கும் கொதிப்பு தன்மையே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், உஷ்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கேஸ் அடுப்பில் வைக்கிற அந்த பாத்திரம் சுடும், கையில் பிடிக்க முடியாது, தண்ணியும் சுடும். தண்ணியினுடைய கொள்ளளவு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு குறைஞ்சிக்கிட்டே வரும். எதனால காணாது போச்சு? கொதிநிலையில அது ஆவியாக போகுது. இப்போ தவம் செய்கிறவனுக்கு உடம்புல உஷ்ணம் ஏறுதா இல்லையா? அப்போ உடம்புலேருந்து ஏதோ ஒரு பொருள் வெளியே போயிருக்கணும்ல, எவாப்ரேட் ஆகி தவம் செய்ய செய்ய. சரி, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம வந்துட்டு அந்த பாத்திரத்தை தொட்டோம்னாக்கா சுடாது, உள்ளே இருக்கிற தண்ணி மட்டும்தான் சுடும். ஆமாங்க ஐயா. ஏன் பாத்திரம் சுடலை, தண்ணி மட்டும் சுடுது? அது கீழே எந்த வட்டம் சர்க்குலேஷன் ஹீட் ஆகணுமோ அங்கே மட்டும்தான் அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னங்க, தண்ணி முழுசாக தானங்க சூடாகுது அந்த பாத்திரத்தில், அப்போ அந்த பாத்திரமும் சுடணும் இல்லைங்க? இதில் என்ன பெரிய சூட்சமம் அப்படின்னாக்கா,
கேஸ் அடுப்பில் வைக்கிற வெசல் இருக்குது இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இருக்கிற அணுக்களும் நீரில் இருக்கிற அணுக்கள் ரெண்டுமே அந்த உஷ்ணத்தினால் பாதிப்புக்கு உள்ளாகி வெப்பத்தை கடத்தி ஹீட் ஆகுது. சரிங்க. ஆனால் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போகிறதுனால தண்ணியில் இருக்கிற அணுக்கள் மட்டும், மூலக்கூறுகள் மட்டும் ஒன்றை ஒன்று உராய்ந்து அந்த ஃப்ரிக்ஷன் உராய்வுனால் அந்த நீர் மூலக்கூறுகள் உஷ்ணமாகி தண்ணி மட்டும் சூடாகுது. ஆனால் அந்த தண்ணியில் இருக்கிற வெப்பம், அந்த வாட்டரில் இருக்கிற அந்த வெப்பம் அந்த வெசலுக்கு போகணுமே அப்படின்னாக்கா கொஞ்சம்தான் போகும். ஏன்னாக்கா அந்த வெசலில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை, அணுக்களினுடைய தன்மைகளில் எந்த மாற்றத்தையும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்வே உருவாக்கலை, அதனால் வெசல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது இல்லையா, அதுவும் கொதிச்சு போய் எதுவும்லாம் ஆகிடாது, அதுக்குண்டான மெட்டீரியல் அது செய்யப்பட்டிருக்கு. அது போலத்தான் இந்த தேகத்தில் இருக்கின்ற உஷ்ணசக்தி நம்ம உடம்பில் இருக்கிற சப்த தாதுக்கள், ஏழு விதமான தாதுக்களை உஷ்ணப்படுத்தி உஷ்ணப்படுத்தி கடைசியாக வருகின்ற ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு நாத சக்தின்னு சொல்கிற அந்த தன்மையை, எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜையை வற்ற செய்துவிடும். அது வற்றிடுச்சு அப்படின்னாக்கா உணவு ஆகாரங்கள் இல்லை, மலஜலம் கழிவுதல் இல்லை, அப்படியே அந்த வாட்டர் எப்படி எவாப்ரேட் ஆகி போகுதோ அதுபோல் இந்த தேகமும் காற்றில் கற்பூரம் போல மறையும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை செய்ய முடியுமானாக்கா அதை செய்து காட்டியவங்க தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள். அப்படி தான் அதை செய்தாங்க, அப்படித்தான் அது இருந்திருக்கு. இது ஒரு சின்ன உதாரணத்தின் மூலிமா அம்மா சொன்ன சில குறிப்புகள். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. நன்றி. மேலும் சில தொடர்ந்த ஐயங்களுக்கு பதிவுகளை நம்ம இறையிடமிருந்து பெற்று பேசுவோம். இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். ஞானிகள் திருவடியை வணங்கி நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தீசாய நமஹ.